ஏங்க, எதுக்கு வந்து வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கீரே? கொஞ்சம் வெயிலே இருக்குமா? சுத்தமா இருக்கிற வீட்டை மறுபடியும் மறுபடியும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீ. ஏறிச்சலா இருக்கப்பா, நல்லா தானே இருக்க வீடு? சரு டார்லிங், பார்க்க நல்ல மாதிரிதான் இருக்குமா, ஆனா விரல் வச்சு நோண்டி பாத்தீங்கன்னா தூசி தூசியாக கண்டிப்பா வரும். அதனால நம்ம கிளீன் பண்ணி வைக்கணும். ஏம்மா இவர் என்ன இப்படி சுத்தம் சுத்தம் பாக்கறேன்னா, நம்மளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதே. நீங்கள் சும்மா இருங்கோ, நம்மள் பண்றோம். அது எப்படி நீங்க செய்யும்போது நான் சும்மா இருக்க முடியும்? ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தம் பண்ணுவோம். டைனிங் டேபிள் நல்லா சுத்தபத்தமா தான் இருக்கு, இவரு தான் திருப்பி திருப்பி குடையுதாரு. ஏங்க உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசை இல்லையா? எங்க ஓட்ட உடசல் வீட்டுல கிடைக்கிற உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அரி நம்மள் எங்கனாலும் இருக்குமா, நம்மளுக்கு சுத்தம் மட்டும் முக்கியம், அதுபடி நம்மள் எங்கனாலும் இருக்கலாம். ஏம்மா இந்த மண்டை குடஞ்சு குடஞ்சுலாம் வீட்டை போட்டு தொடச்சு கிடக்காரு. சுத்தம் சோறு போடும், சுத்தம் குழம்பு ஊத்தும், நமக்கு துடைக்கிற துணிகினி தரவும் மாட்டேக்காரு. சும்மா கயிற்சலா இருக்கு. அப்பாடா வேலையை முடிச்ச பின்னதான் நம்மளுக்கு சந்தோஷம் சந்தோஷம் மூஞ்சு மேலே வரும். அதுக்கு முன்னே நம் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கியோ, சுத்தமா இருக்கிற வீட்டை மறுபடி மறுபடி சுத்தப்படுத்திட்டு கிடைக்கியோ? ஏ சரோ டார்லிங், நம்மளுக்கு தெரியாதுமா, கண்ணுக்கு தெரியாம நிறைய தூசி அது மேலே உட்கார்ந்து இருக்கும். சரிவா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். ஏ எதுக்கு கீழே உட்காருது, மேலே வந்து உட்காருமா? இருக்கட்டீங்க, எல்லாம் ஒரு மரியாதைதான். அரே மரியாதை மனசுல இருக்கட்டும்மா, பக்கத்திலே வந்து உட்காருங்கோ. அப்படியே கால நீட்டி உட்கார்ந்தேன், அது உமருக்கு பொறுக்கலையா? சரோ நான் நிமிழ்டே ஒன்னு சொல்லணுமா? ஆ சொல்லுங்க, என்கிட்ட சொல்ல என்ன யோசனை? இந்த வீடு இருக்கலாமா, இதே நம்ம பொண்ணு கல்யாணம் ஆனதும் நம்ம பொண்ணு பேர்லயே மாத்தி விட்டுருவோம். நம்ம பொண்ணு பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணவும், நம்ம பொண்ணுக்கு சொந்த வீடும் கிடைச்ச மாதிரி ஆயிப்போச்சு, நம்ம பொண்ணுக்கு நகையும் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு, நம்மளுக்கு நம்ம லோன் போட்டோ ஒரு சின்னதா ஒரு வீடு நம்ம வாங்கிக்கிடுவோம். சும்மா இருங்க, எம்பிட்டு பெரிய வீடு, அது என்ன நம்ம அவளுக்கு நகை தான் கொடுக்கோம்ல, அப்புறம் என்ன? ஏ நம்ம ஒரே பொண்ணுக்கு ஒரு நம்ம வீடு கொடுக்கறது தப்பு இல்லையமா, இருக்கட்டும் சரியா? அவளுக்கு வர மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படும். எதுக்கு என் மேலேயே என் பிள்ளை மேலே இவ்வளவு பாசமா இருக்கீங்க? இத்தனை வருஷம் எங்க இருந்தீரு? ஏன் என் கண்ணில் படலை? என் முதல்ல நின்று கல்யாணம் பண்ணி இருந்தீர்னா நான் எம்பிட்ட சந்தோஷமா இருந்திருப்பேன். இவ்வளவு வருஷம் கழிச்சு என் கண்ணில் பட்டிருக்கீரே. ஏ சாரோ எதுக்குமா இப்போ அழுதுட்டு இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிற வேண்டிய நேரம் இது. சில விஷயங்கள் லேட்டாக தான் நடக்கும், நம்ம தலையில எழுதியிருக்குமா, அதனாலே அப்படி ஆயிருக்கோ. நிம்மள அழக்கூடாது, கண் தொடச்சுக்கோமா. உங்கள மாதிரி ஆட்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ஆயிரத்துல இல்லை லட்சத்தில் ஒருத்தன். புகழெல்லாம் வேண்டாமா, நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாதாம்மா, நம்ம மனசு சந்தோஷம் அடையும். உங்கள மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க, கேள்வி கூட பட்டதில்லை. நீர் தங்கம் அவரு மனசுக்கு நீர் நல்ல சந்தோஷமா இருக்கணும், 100 வயசு வரைக்கும் வாழணும். அப்ப நீங்களும் நம்ம கூட 100 வயசு வரம் வாழணும். சரி சரி மாளுது இதெல்லாம் போதும்பா, வேற ரூம்ல போய் கிளீன் செய்வோம். என்னனால சுத்தம் பண்றத விட மாட்டீர் போலயே? நம்ம வீட்டே நமக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம கிச்சன்மா, நல்ல பெருசா நிறைய செல்ஃப் வச்சு சூப்பரா இருக்கு பத்தியா? ஆமாங்க. ஏங்க நம்ம வேணா அடுத்த மாசம் இங்கேயே வந்துருமாங்க, உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும், நல்ல வசதியாகவும் இருக்கும் பத்தியலா, ஏற்கனவே சோமலாம இருக்கிறே. நம்ம பொண்ணு லெப்பை குட்டி என்ன சொல்லுதோ அதுபடி பண்ணுவோமா? லெப்பை குட்டிக்கு அந்த வீட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா அங்கேயே இருந்துட்டு போகட்டும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஃபுல் டைம் பேங்க்லேயே தான் இருக்க போகிறோம். இல்லைங்க இருந்தாலும் இங்கே எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்லாங்க, இது என்ன ரொம்ப தூரமா, அங்கிருந்து ஒரு 5 தருவத்தள்ளி இருக்கு, அம்பிட்டு தானே இருக்கட்டுமா? நம்ம பொண்ணுக்கு எங்கேயே வசதியோ அங்கே இருந்துட்டு போறோம், நம்ம ஃபுல் டைம் பேங்க் மேலே தானே இருக்க போறோம். பொண்ணு பொண்ணுன்னு விட்டு கொடுக்க மாட்டீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவும் இருக்கா? ஃப்ரிட்ஜ் ஆஃப்லே தாம்மா இருக்கும், அதுலேயே எதுவுமே இல்லை. நம்ம வந்த பின்னதான் எல்லாம் வாங்கி போடணும். வாங்கி போட்டுருவோம் வாங்கி போட்டுருவோம். இப்போ ஃப்ரிட்ஜிலேயே மூஞ்சி பார்த்துடலாம் போல, நல்லா தொடத்துடன் தொடச்சிருவார் போலுக்கு, நக்கிடுவார் போல, அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காரு. இது நம்ம புக்கு படிக்கும் ரூமா? இதுவும் நம்மளுக்கு பிடிச்ச ரூமு, இங்கே ரொம்ப சுத்தமாக வச்சிருப்பேன். நீர் எல்லாருமே சுத்தமாக தானே வச்சிருக்கீரு, எப்படி இங்கே உட்காந்து புக்கு படிச்சுட்டு கம்ப்யூட்டரில் நோண்டிட்டு கட்டில் போய் படுத்துருவீரோ? ஆமாம் ஆமாம், திடீர்னு தூக்கம் வந்துச்சுன்னா இங்கேயே தூங்கிடுவேன்மா. நம்ம இந்த வீட்டுக்கு வந்தப்பறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புக் படிப்போம். எனக்கு ஆனாவே அறக்குறையா தெரியும் புக்கு படிக்கணுமா. ஐயா நீங்க வேற நம்ம சாருக்கு நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்கும், புக்கு படிக்க சொல்லி கொடுக்கும், கம்ப்யூட்டர் நோண்ட சொல்லி கொடுப்போம் சரியா? நமக்கு வீட்டு வேலை செஞ்சு முடிச்சு பல கடைக்கு போயிட்டு வரவேன்னு யாரும் சரியா இருக்க, அதுக்காக இவ்வளவு கூட ஊர் கட்ட சுத்துறேன், இதுல எங்க நமக்கு படிக்கிறதுக்குன்னு யாரா இருக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பத்துக்கிடுங்க, வயசாயிட்டு. நிம்மளுக்கு வயசெல்லாம் ஆகலே, நிம்மள் பாக்கிறதுக்கு நடிகை ரம்யா கிருஷ்ணன் போல இருக்கு. ரம்யா கிருஷ்ணன் நம்மளே செருப்பை கொண்டு அடிக்கும்,
சும்மா கதை விட்டுட்டு இருக்காதீரு. ஏன் நிஜமாலுமேமா, நிம்மல் நடிகை ரம்யா கிருஷ்ணன் போல இருக்கோ, பல் மட்டும் உள்ளே குறைச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். பல்லெல்லாம் உள்ள போவாது, வாங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. சரி வாங்க, சீக்கிரம் சுத்தம் பண்ணிட்டு வீட்டை பார்த்து போவோம். சரிமா. அவங்க கூட பேசினா நல்லா டைம் பாஸ் ஆயிரும். பட் நம்ம அவ்வளவா பேசவே மாட்டோம் தெரியுமா, நிம்மல் கிட்டே தான் இவ்வளவு பேசியிருக்கோம். நம்ம பேங்க் மேலே பேசுறதே கிடையாது. உங்க ஜோடி பூச்சி கூட பேச மாட்டீரா? பூச்சி வேலை மேலே கண்ணும் கருத்துமா இருக்கும், அது அவ்வளவாக பேசாது. ஏங்க அப்படியே பூச்சிக்கு ஒரு மாப்பிளைய பாருங்க ஐயா. பாவம். பாப்போமா பாப்போம். என்ன பங்கச்சக்கா, அடியெல்லாம் சரியாயிட்டா? வலி குறைஞ்சிட்டா? சும்மா இருட்டி, நீ வேற கிண்டல் அடிச்சிட்டு இருக்காது. நேரத்து நல்லா வெண்ணி போட்டு மெல்லி போட்டு மேல ஊத்துனதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் மேல வழியே குறைஞ்சிருக்கு. குடும்பிக்கறி அடி பின்னி எடுத்துட்டா. உனக்கு தேவைதான் அப்படி மறுபடியும் நம்ம பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா நம்ம யாரும் உன்ட பேச மாட்டோம். ஏம்மா எனக்கு மட்டும் அவளை ரொம்ப பிடிக்கும்லாம் கிடையாதுமா, ஒரு மனிதாபி மனத்துல செய்யறது தான். அது புரிஞ்சுக்காம நீங்க எல்லாம் என்கிட்ட வள்ளு வள்ளுன்னு வரியோ, என்ன செய்ய? அங்கோசே, மனிதாபி மனப்படுறதே ஒரு அளவு இருக்குமா, அளவுக்கு மீறி போகக்கூடாது. அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சி. போங்கக்கா. என்ன நஞ்சி, நானே பிஞ்சு போன பஞ்சு மாரி ஆயிட்டேன். சரி பங்கச்சக்கா, இனிமே அவ பஞ்சாயத்து எதுவுமே நம்ம போகக்கூடாது. நம்ம இப்போ உங்களை சந்தோஷமா இருக்கணும். அவ விசிற தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதையே பேசிட்டு இருக்காதுங்க கட்டி. அவ பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கிடுவோமே. எந்த நேரம் அதையே யோசிச்சுட்டு கிடக்காளவப்பா. ஊறுகாய போட்டோம் கொண்டு போய் நாலு தெருவில் போய் வித்துட்டு வந்தோம், அந்த எண்ணமே இல்லை. எந்த நேரமும் பானுமதியவே நினைச்சிட்டு கிடக்காளவோ. அவன் பானுமதி எங்க லவர் லக்க நாங்க நினைச்சுக்கிட்டே இருப்போம். வாங்கக்கா, அது ஒரு பீட பிடிச்ச சனிய, ஏதாவது பிரச்சனை எழுத்து விட்டுரும். நம்மளை பத்தி தான் பேசுது அழுவோ. என்னை தச்சி விளங்காதவ, என்னை எப்போ முதல் கரைச்சி குட்டுதான். ஆனா அவன் என்னை பத்தி நிறைய விஷயங்கள் கேஸ் பண்றது கரெக்டா இருக்கும். என்ன 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 மீட்டிங்கி வந்துட்டு பீட ஒன்னும் இல்ல டி, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். நீ வீட்டுல போய் டிவி பாரு. டிவில என்னத்தை மட்டும் பாக்க, நான் இங்கதான் உட்காருவேன். திறந்து சேர காணாம தரையில உட்கார ஒரு மாதிரி இருக்கு. ஒன்னு ஏட்டி மடியில வந்து உட்காந்துருக்க, எந்திரி. எக்க வந்து தங்கச்சி தான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறதாங்க, எனக்கு இந்த மண்ணில் உட்காந்து மாதிரி கூசுது. இவன் மூச்சு முட்டுது, எந்திரிட்டி. எப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மடியில கூட உட்கார உட்கார மாட்டேங்க. இவெல்லாம் ஒரு அக்கா பத்தும். இது நீயே இந்த மாதிரி குண்டு கணக்கா இருக்கட்டி, உன் வெயிட்டை எப்படி என்னால தாங்க முடியும்? ஏமா நீங்க கண்டிப்பா உட்காரணும் அவசியமே கிடையாது, தயவு செஞ்சு கிளம்பு. அது எப்படி, எங்க அக்கா அங்க இருக்கும்போது நான் எங்க கிளம்ப முடியும்? அக்கா அக்கா, நீ எங்க அக்கா? உன்ன விட்டா எனக்கு யாரு அக்கா? ஏடிஎம்ல ரொம்ப பாசம் வைக்காதட்டி, அப்புறம் திடீர்னு புருஷ வீட்டுக்கு போயிட்டு நான் தேடி அழுவேன். அதுவே நடிக்கி, இந்த மக்கு பொம்பளைக்கு தெரியல பாசம் வச்சிருவாங்களா அழுவாவளா, இருக்கிறது நாலு தெருவும் கடந்து சுத்திட்டு தெரியணும். ஏன் அந்த பகஞ்சக்க வர வர மெண்டல் ஆயிட்டு இருக்குன்னே தெரியல. நடுல உனக்கு நட்டு கலண்டுச்சு, இப்ப அவளுக்கு கலண்டுட்டு. எனக்கு கலண்டுச்சோ, அவரை பேசாதீங்க. என்ன எங்க அக்கா கையை பிடிச்சுக்கிட்டே இருப்பேன், எங்க அக்கா என் கையை பிடிச்சியே வச்சிருப்பேன். என் கையை விட்டா ஓடிடுவாள் உங்க அக்கா. சரி அம்மா, அவளையே பேசாதுங்க, அவளே பாமோ. புருஷ ஏசிப்பிட்டாலே நொந்தி பேர் இருக்கா, நொந்தி பேயா இருக்கா, நல்ல பந்து மாதிரி இருக்கா. அடுத்தவங்களை கண்ணு வைக்காதீங்க, நாங்கள் நல்லா சாப்பிட்டு வச்சு சந்தோஷமா குண்டு கொண்டு இருக்கோம். நீங்க எல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் எலும்பு தோழமா கிடைக்கோ. யாரு நாங்க சேர்த்து வைக்கணும்னு திங்காம கிடக்குமோ? நாளைய புருஷன் சொல்லத்தையே அழிச்சு விடுவோம் அப்படி திரும்ப. என் உடம்பு அப்படி இருக்கு. அட கடவுளே, என்ன இது? கீதா, கீது, நான் அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டிக்கிட்டமா, பாவம் ரோட்லயே தெரிஞ்சது. சுரேஷ், என்னப்பா இப்படி பண்ணிட்ட? ஏதியில போற சண்டால மனசா இப்படி பண்ணி விட்டானே, என் வாழ்க்கையில மண்ணலி போட்டு விட்டானே. எத்திரோக மனச குத்துக்கள் மாதிரி பொண்டாட்டி நான் இருக்கும் போது இந்த பரட்டை ஏன் கட்டிட்டு வந்த? ஏ பரட்டை அடவால் பூச்சி, என் வாழ்க்கையில அடவை நான் நினைச்சு கூட பாக்கல. இப்படி என் வாழ்க்கைய தட்டி பறிச்சுட்டு நீ வழங்கவே மாட்டேன், நாசமா போவேன் வவால் பூச்சி. கீதா, நீ ரொம்ப பேசாத, நீ எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டே இருக்க. நான் என்ன செய்யட்டும், இவன் எனக்கு சோறு கறி எல்லாம் பொங்கி என்ன நல்லா பாத்துக்கிடுவா. இவ்வளவு நாள நான் மண்ணையே உனக்கு கொடுத்தேன், மண்ணை திறந்த இப்படி நெட்டக்கால மாதிரி வளர்ந்து நிக்கல நெட்டக்காளா. என்னைய இப்படியே ஏமாத்தி புட்டானே. தள்ளுங்க தள்ளுங்க, மணமக்களை வாழ்த்தவும் தள்ளுங்க. என் கெட்டனும் பிடிச்ச குளக்கட்ட முஞ்சி, என் புருஷ வேற கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீ வாழ்த்த பொடியாட்டி. நீ சரியில்லைன்னு உன் புருஷன் வேற கல்யாணம் பண்ணிட்டான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? தள்ளு பூ போட்டு வாழ்த்துவோம். வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு, வாழ்கன்னு ஊற்றாண்டு. சுடிதாரக்கா ரொம்ப நன்றி. என் புருஷன் வேற கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு நீ சந்தோஷப்படுத்தியா? ஏறி உன் புருஷன் அந்த முஞ்சிக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கின்றி. அந்த கண்ணனுக்கு ஒரு பொண்டிட்டிக்கே வாழ வழி இல்ல, ரெண்டாவது வேற கட்டி வைக்க போறாளா? வவ்வால் பூச்சி, நீ நாசமா போவ, மண்ணோட மண்ணா போவ, ஆளஞ்சு போவட்டி. அக்கா நான் இனிமே உங்களுக்கு தங்கச்சி.
வவால் பூச்சி வவால் பூச்சி, எப்ப பார்த்தாலும் என்னை தொந்தரவு பண்றேன்னு நினைச்ச, கடைசியில என் வாழ்க்கைக்கு தொந்தரவா வந்துட்டே நீ விளங்குவியா? ஏமா இனிமே இந்த வவால் பூச்சி என் வாழ்க்கையில இருந்து விடுதலை விடுதலை விடுதலை. என்னட்ட காலம், எனக்கு எப்படி துரோகம் பண்ண மனசு வந்தது? என் கூட 8 வருஷம் குடும்பம் நடத்திட்டு எப்படி நீ ஏமாத்தன? நீ எப்படி நீ ஏமாத்தலாம்? மாமா ஐட்டாரா? இப்ப நெட்ட கால நெட்ட கால, நீ விளங்க மாட்டே விளங்க மாட்டே விளங்க மாட்டே. கீதா கஞ்சி எங்கடி? கஞ்சி எங்க? கஞ்சியா? இப்ப உன் மூஞ்செல்லாம் பஞ்சு பஞ்சா பறக்க போதே. கீதா கஞ்சி எங்கடி? அட துரோக மனசு, என்ன இப்படி ஏமாத்திட்டியே? கிடையாது. மனசே மனசிய கெட்டுவாவோ, பூச்சிய கெட்டுவாவோலாமே மெண்டல்.